வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ ஒரு ப்ளவுஸில் ஆம்ஹோல் பகுதியில் எதனால் லூஸ் விழுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆம்ஹோல் பகுதியில் லூஸ் விழுது அப்படின்னா ரெண்டு சைடில் லூஸ் விழலாம். ஒன்று இந்த சைடில் வந்து லூஸாக இருக்கும், ஆனால் இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாமே கை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த சைடு லூஸ் விழும். அப்போ இதை நம்ம கொஞ்சம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கை வந்து மேலே ஏறி வராது, அந்த மாதிரி இருக்கும். அப்போது அது எதனால் அப்படின்ட்டு பார்ப்போம். இன்னொரு லூஸ் விழுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது பின் பக்கம் வந்து இந்த மாதிரி தொங்கும், இந்த மாதிரியும் லூஸ் விழும். இது வந்து இந்த இடத்துலையும் லூஸ் விழும், ஃப்ரண்ட்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதனால் வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி நம்ம தைக்கிறோன்னு வைப்போம். கட் பண்ணி தைக்கும்போது இந்த ஸ்லீவோட அளவு நமக்கு தேவையான அளவுக்கு நாம் கட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது, இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஜாயிண்ட் பண்ணிட்டீங்க கரெக்டாக, ஜாயிண்ட் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கும்போது இந்த சைடில் உங்களுக்கு லூஸ் விழுதுன்னு வைப்போம். அப்போ நம்ம இப்போ நமக்கு கை எல்லாமே கரெக்டாக நமக்கு இந்த அளவு வரைக்கும் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இந்த சைடில் மட்டும் லூஸ் விழுது. அப்போ நம்ம அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க, அது எதனால் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த அளவை நீங்கள் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா மொத்தமாக இது வரைக்கும் அப்படி கொண்டு ஸ்டாப் பண்ண முடியாது, இதையும் அப்படி சேர்த்து தான் நம்ம தைக்க முடியும். அந்த மாதிரி தைக்கும்போது இந்த ஸ்லீவும் நமக்கு சின்னதாக போயிடும். அப்போ நமக்கு இந்த சைடில் வந்து மேலே ஏறி அந்த ஆம்ஹோல் பகுதி வந்து அந்த ஷோல்டர் பகுதியில் மேலே ஏறி வராமல் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இப்படி இருக்கும். இந்த கழுத்து பகுதி எல்லாமே விரிஞ்சு நமக்கு சரியாக வராது. அப்போ இந்த உடலோட அளவு வந்து நாம் அதிகமாக எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ உடலோட அளவை நாம் அதிகமாக எடுத்துருக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து இதில் கரெக்டாக தானே இருக்குது, அப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நினைக்கலாம். இப்போ வந்து இந்த பகுதி உங்களுக்கு லூஸ் விழுதுன்னு வைங்க. லூஸ் விழுது அப்படின்னா இப்போ ஒரு தச்ச ப்ளவுஸே அப்படி லூஸ் விழுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆம்ஹோல் பகுதியை நீங்கள் வந்து பிரிக்கணும். இந்த கை வந்து கரெக்டாக இருக்குது, இந்த சைடு மட்டும் அப்படி லூஸாக இருக்குது, எனக்கு பிடிச்சு தைச்சாலும் அப்புறம் இந்த கை வந்து எனக்கு அதோட சேர மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சைடில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் பிரிக்கலாம். கொஞ்சம் பாதி வரைக்கும் பிரித்தா கூட போதும். அந்த மாதிரி பிரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆம்ஹோல் அளவு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருப்பாங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி உடல் சுற்றளவை அதிகமாக எடுத்து அந்த ஸ்லீவை வந்து அந்த ஆம்ஹோலோட ஜாயிண்ட் பண்ணி தைக்கும்போது தான் அந்த ஆம்ஹோல் வந்து இந்த சைடில் லூஸ் விழுறது. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் நம்ம பிரிக்கிறோம் பார்த்திங்களா, பிரிச்சுட்டு இப்போ தச்ச ப்ளவுஸாக இருந்தால் நம்ம வந்து இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் நேர் தையல் அப்படின்னா நேர் தையலை கூட பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதியை நீங்கள் பிரிக்கணும். ஃபஸ்ட்டில் நீங்கள் தச்ச தையல் லைன் எல்லாமே உங்களுக்கு அதில் தெரியும், இல்லைன்னா ஒரு இடத்துல நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம தச்ச இடம் எது அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்தி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பகுதி வரைக்கும் பாதி வரைக்கும் ஃபுல்லாக நமக்கு பிரித்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம பிரிக்கலாம். பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், இந்த ஆம்ஹோலோட அளவை நாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம கட் பண்ணணும். ஆம்ஹோலோட அளவு அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆம்ஹோலை அதிகப்படுத்தலாம். அதிகப்படுத்திட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆம்ஹோல் அளவு அதிகமாக தேவைப்படுது. அப்போ தேவைப்படும்போது இதை இப்படி நம்ம கட் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்லீவ் இதில் ஜாயிண்ட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இதை என்ன பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த சைடில் பிரித்ததை இதில் இருந்து அப்படியே தொடர்ச்சியாக இந்த ஆம்ஹோலை நீங்கள் இதில் அப்படி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த உடல் சுற்றில் நீங்கள் தைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா தையல், அந்த தையல் லைனை நம்ம இங்கே எவ்வளவு நம்ம அதிகமாக கட் பண்ணியிருக்கிறோம் அந்த அளவை நீங்கள் இதில் அப்படியே தைச்சி விட்றணும். இந்த மாதிரி தைக்கும்போது இப்போ இந்த அளவு வந்து நமக்கு இதில் நமக்கு அதிகப்பட்டுட்டு இந்த அளவை நாம் இங்கே கம்மியாக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த உடல் சுற்றை நம்ம கம்மியாக்கிட்டு ஆம்ஹோல் அளவை அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவை நாம் இதோட ஜாயிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் நமக்கு ஜாயிண்டாக இருந்த மாதிரி சரியாக ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த சைடில் உங்களுக்கு வந்து லூஸ் விழாமல் அந்த ப்ளவுஸ் வந்து உடம்போட சேர்ந்த மாதிரி நமக்கு வந்து இந்த போடும்போது அந்த ஷோல்டரும் நமக்கு நல்லா நெக்கு பகுதியில் மேலே ஏறி இந்த கை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் பகுதியில் வந்து நிற்கும், அந்த மாதிரி அமைப்பாக அந்த ப்ளவுஸ் வரும். ஆம்ஹோல் பகுதியிலையும் லூஸ் விழாமல் அந்த ப்ளவுஸும் உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த மிஸ்டேக் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த சைடில் வந்து லூஸ் விழும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைடில் எதனால் லூஸ் விழுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இன்னொன்று நம்ம பார்க்கலாம்,
இன்னொன்று அப்படின்னா இந்த சைடில் இப்போ அதில் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம், அதனால் நான் இதில் காட்டுறேன். இப்போ வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து எதனால் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு தொங்குது, இந்த பகுதியில் அந்த கிளாத்தோட அளவு நீங்கள் அதிகமாக எடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இந்த பகுதியில் வந்து லூஸ் விழுது. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆம்ஹோல் அளவு நாம் இப்போ வரைகிறோன்னு வைப்போம். இப்போ வந்து இந்த கிளாத்து சும்மா ரஃப் பண்ண எடுத்து வச்சுருக்கிறேன். இது பேக் சைடு அளவு ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். இப்போ ஷோல்டர் மொத்த ஷோல்டர் அளவு 5.5 இன்ச் நம்ம வரைஞ்சாச்சு. நெக்கோட அளவு 2.75 இன்ச் நம்ம அடையாளப்படுத்திட்டு இது வந்து நெக்கு வரும். சும்மா ஒரு உத்தேசமாக ஒரு அளவுக்கு தான் வரைகிறேன். இது நெக்கு பகுதி, இது நெக்கு வரும்னு பார்ப்போம். இந்த சைடில் நெக்கு வந்துடும். அப்போது இந்த சைடில் நமக்கு ஆம்ஹோல் வரணும். இப்போ ஆம்ஹோல் அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அந்த அளவு வந்து அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். பின்னாடி வந்து தான் உங்களுக்கு தொங்குற மாதிரி இருக்குது. இப்போது இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறோம். இந்த சைடும் ஃப்ரண்ட்லையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் நம்ம ஆம்ஹோல் அளவை நம்ம அடையாளப்படுத்திடலாம். ஒரு 5.5 இன்ச் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஆம்ஹோல் அளவு எவ்வளோ இருக்கோ அதை அடையாளப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் வரைஞ்ச ஆம்ஹோல் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி வரையும் போது என்ன ஆகுது, இந்த பகுதியில் வந்து இந்த பகுதி வந்து இந்த அளவு வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவு அதிகமாக இருக்கும்போது இப்போ ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி அந்த ஸ்லீவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த கிளாத் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த கிளாத் என்ன செய்யும், பின் பக்கமாக இந்த மாதிரி லூஸாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த அளவு எல்லாமே நமக்கு ஆம்ஹோல் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அந்த ஸ்லீவ் இதோட கரெக்டாக ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் மட்டும் லூஸ் விழும். அப்போ இந்த அளவு வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்போது தான் இந்த சைடில் நமக்கு லூஸ் விழும். அப்போ அந்த மிஸ்டேக்கை வந்து இந்த ஆம்ஹோல் வரையும்போது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வரையணும். இப்போ வரைஞ்சிட்டோம் வைங்க, இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சா, இப்போ இதுதான் சரி. நீங்கள் ஃபஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணது இந்த அளவு. அப்போ இதில் எவ்வளவு கிளாத் வந்து நம்ம இதில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ ரெண்டாவது நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த அளவு வந்து நமக்கு கம்மியாகும்போது இங்கே லூஸாக தொங்கிட்டு இருந்து பாருங்கள், அந்த அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த பகுதியில் நமக்கு சரியாக அந்த சிலிவு வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஆம்ஹோலை வந்து இந்த பகுதியில் லூஸ் விழுது அப்படின்னா இந்த ஆம்ஹோலை நாம் இன்னும் கொஞ்சம் உள்பக்கம் இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி தள்ளி நம்ம வரைஞ்சி கட் பண்ணிட்டால் நமக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ நீங்கள் தைச்சிருக்கீங்க ஏற்கனவே ஒரு தைச்ச ப்ளவுஸில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் திருப்பி எடுத்துட்டு இப்போ இந்த சைடு இந்த அளவில் தான் உங்களுக்கு வந்து லூஸ் விழும். இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் தைச்சாலே போதும். இதை நம்ம திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்துட்டு தைச்ச ப்ளவுஸாக இருந்தால் நாம் வந்து இப்படியே நம்ம சரி பண்ணலாம். நான் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த பகுதியில் லூஸ் விழுது அப்படின்னா இதில் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்படி இந்த சைடில் வரைஞ்சி இந்த சைடில் இதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட்லேயும் லூஸ் விழுது அப்படின்னா அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. உங்களுக்கு எந்த சைடில் லூஸ் விழுதோ அந்த பகுதியில் கொஞ்சமாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு தைங்க. இப்போ வரைஞ்ச பகுதியில் நம்ம வந்து ஒரு தையல் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டுட்டு அந்த ப்ளவுஸை நீங்கள் போடுங்க. போடும்போது இதில் வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு அது வந்து நமக்கு சரியாக வருது, இந்த அளவு போதுமானது, இந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சா போதுமானது அப்படின்ட்டு தெரிஞ்சது அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு எனக்கு பிடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த அளவில் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து நமக்கு இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் அந்த தையல்லேருந்து அந்த கிளாத்து வந்து நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் இந்த கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கும்போது தான் பிடிச்சி இழுக்காமல் இருக்கும்.
இதில் வந்து கிளாத் அதிகமாக இருக்கும்போது நம்ம சும்மா அப்படியே தச்சு விட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அது பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு இழுத்து கொடுக்காது, அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும். தச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இப்படி சரி பண்ணலாம். இவ்வளோ தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு பழசாக போயிடுச்சு, இனி நம்ம புதுசாக தைக்கிற ப்ளவுஸில் தான் நம்ம அந்த மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணணும். அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஆம் ஹோலில் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பகுதியில் உங்களுக்கு கிளாத் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டில் எப்படி வரைகிறீங்களோ அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பகுதியை விட்டு ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்குலாம் விட்டு நீங்கள் வரைஞ்சி அந்த மாதிரி ஆம் ஹோல் கட் பண்ணி நீங்கள் தச்சு பாருங்கள். அது உங்கள் உடம்போட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆம் ஹோல் பகுதியில் லூஸ் விழாமலும் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுதான் ஆம் ஹோல் பகுதியில் லூஸ் விழறதை நம்ம சரி பண்ணுற ஒரு மெத்தடு. இது வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம ஆம் ஹோல் பகுதியில் என்ன மாதிரி நமக்கு லூஸ் விழுது அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேல் தைக்கிற ப்ளவுஸ் அப்படின்னா இது நம்ம எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டில் நம்ம ஆம் ஹோல் வந்து எவ்வளோ கட் பண்ணோம், இனிமேல் நம்ம எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுட்டு அது பிரகாரம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் சரியாக தைக்க முடியும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.